வெல்கம் டு விஷன் அகாடமி. நாம் இன்றைக்கி இந்தியன் ரயில்வேஸ் பற்றி பார்ப்போம். இந்தியன் ரயில்வேஸில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம், அது மாதிரி எந்தெந்த ரயில்வேஸ் வந்து எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குன்னு பார்க்கலாம், அப்புறம் மெட்ரோ ரயில் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட்டும் வேர்ல்டில் ஃபோர்த் லார்ஜஸ்ட்டும் இருக்குது. அது மாதிரி ஃபஸ்ட்டு மூணு இடத்துல யாருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ, ரெண்டாவது ரஷ்யா, மூணாவது சைனா இருக்காங்க, நாலாவது நாம் இருக்கும். ஆனால் ஏஷியா நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரயில்வே லைன் எங்கே போட்டாங்கன்னா, இது எல்லாருமே மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயம் தான், தெரிஞ்ச காமனான ஆன்சர் தான். 1853 ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எங்கன்னா, பாம்பே டு தானே 34 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுரா டு ஹூக்ளியில் 1854, மெட்ராஸ் டு அரக்கோணத்தில் 1856 ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் எப்போ ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1929 ஆரம்பித்தது. எங்கே பார்த்தீங்கன்னா மும்பை டு புனாவில். அது மாதிரி இதோடய பேர் என்னென்னா டெக்கன் குவீன். இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் பேர் வந்து டெக்கன் குயின். எப்போ ஆரம்பிச்சது 1929 ஆரம்பிச்சது, மும்பை டு புனே வந்து ஃபஸ்ட்டு லைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியன் ஹெட்குவார்ட்டர், இந்தியன் ரயில்வே ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் இருக்குது. இது ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் பார்க்கலாம். கட்மன் எக்ஸ்பிரஸ் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், மொத்தம் 170 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது. இது எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, நிசாமுதீனுக்கும் ஆக்ராவுக்கும் நடுவில் இந்த ட்ரெயின் போகுது. அது மாதிரி ரயில்வே ஜோன்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த ஜோன் எது ஹெட்குவார்ட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சென்ட்ரல் ரயில்வே ஜோன் எங்கே இருக்குது ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மும்பையிலையும், ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து கொல்கட்டாவிலையும், நார்தர்ன் ரயில்வே நியூ டெல்லியிலையும், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கொர்காப்பூர்லையும், நார்த் ஈஸ்டர்ன் ஃபார்ட்டினூர் ரயில்வே வந்து மேல்கான்லையும், சவுத் சதர்ன் ரயில்வே வந்து சென்னையிலையும், சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத்லையும், சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கட்டா, வெஸ்டர்ன் ரயில்வே வந்து மும்பை, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வந்து ஹஜ்பூர், ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே வந்து புவனேஸ்வர், நார்த் சென்ட்ரல் ரயில்வே வந்து அலகாபாத், நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே வந்து ஜெய்ப்பூர், சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வந்து பிலாஸ்பூர், சவுத் வெஸ்ட் ரயில்வே வந்து ஹூப்ளி, வெஸ்ட் சென்ட்ரல் வந்து ஜபல்பூர். ரொம்ப வந்து ஓல்டஸ்ட் இன்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் குயின் தான் வந்து ஓல்டஸ்ட் இன்ஜின். ஆனால் இன்னும் அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதை மாதிரி எது ரொம்ப லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் இருக்கிறதா லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க். இந்தியன் ரயில்வேஸில் எது எது யுனெஸ்கோவில் அங்கீகாரம் கொடுத்தா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் கொடுத்துருக்காங்க. டார்ஜிலிங் வந்து 1999 கொடுத்தாங்க. அப்புறம் சத்ரபதி சிவாஜி வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து 2004. நீலகிரி மவுண்டைன்ஸ் வந்து 2005. அப்புறம் கலக்காய் ஷிம்லா ரயில்வேஸ் வந்து 2008 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ மெட்ரோ பற்றி பார்க்கலாம். மெட்ரோ ரயில் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 24th October 1984 கொல்கட்டாவில் தான் ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. கல்கட்டா தான் ஆரம்பித்தாங்க 1984. அப்புறம் டெல்லியில் 2002, பெங்களூரில் 2011, குர்கானில் வந்து 2013, ஜெய்ப்பூர் வந்து 2015, சென்னையில் 2015, அப்புறம் ஹைதராபாத் 2015, நேவி மும்பை 2016, கொச்சின் 16, அப்புறம் லக்னோ 16. மோஸ்ட்லி ஒரு இந்தியன் ரயில்வே கொஞ்சம் சின்ன ஃபேக்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.